வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை ரெண்டாவது கல்யாணம். இந்த கதை 1944 வந்த சிறுகதை. இந்த கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி. நாம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம அப்பாவோ தாத்தாவோ ஒரு குழந்தை பொம்மைய நமக்கு விளையாட வாங்கி கொடுப்பாங்க. அப்போ அந்த குழந்தை பொம்மைக்கு நாம தலை சீவி விட்டு பவுடர் போட்டு விட்டு பொட்டு வச்சு விடுவோம். கிட்டத்தட்ட நாம அந்த குழந்தை பொம்மைக்கு அந்த சின்ன வயசுலயே அம்மா மாதிரி நடந்துப்போம். இந்த மாதிரி அனுபவங்கள் உங்கள எத்தனை பேருக்கு இருக்கு? அப்படி இருந்தா உடனே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த கேள்விய ஏன் கேட்டேன்னு இந்த கதையோட முடிவுல உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். ராத்திரி 10:30 இருக்கும். தலைக்கு ஒரு தலையணைய வச்சுக்கிட்டு திண்ணையில ஒரு ஜம்காலத்தை விரிச்சு சுவாமிநாதன் படுத்துட்டான். இவன்தான் இந்த கதையோட ஹீரோ. அவனுக்கு பக்கத்துல அவனோட கடைசி பொண்ணு காமு படுத்திருந்தா. எந்த ஒரு கவலையும் இல்லாம நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்தா. ஆனா தூங்குறதுக்கு முன்னாடி, தூங்குறச்ச என்ன தனியா விட்டுட்டு போயிடாதப்பா அப்படின்னு சுவாமிநாதனுக்கு ஆர்டர் போட்டிருந்தா. சுவாமிநாதன் தன் தலையை தூக்கி முழங்கை மேல காமுவ படுக்க வச்சுக்கிட்டான். கேஸ்லைட் வெளிச்சத்துல காமுவோட முகத்தையே பாத்துக்கிட்டு இருந்தான். அவன் மனசுல என்னவெல்லாமோ பத்தி யோசிச்சான். 35 வருஷ வாழ்க்கையில அடிபட்டவனுக்கு யோசிக்கவா விஷயம் இருக்காது. ஆனா அவனோட யோசனை ஒரு எண்டுக்காடே இல்லாம போயிட்டு இருந்தது. கேஸ்லைட்டுக்கு அடியில உட்கார்ந்து விளையாடிக்கிட்டு இருந்த கோஷ்டியில ஒருத்தன், தூக்கம் வராட்டி இப்படி வந்து உட்காரேன் சாமா, இங்கேயும் ஒரு கை வாண்டிங் அப்படின்னா. அட பைத்தியக்காரா, தூக்கம் வராட்டின்னு சொல்ற, அவனுக்கு எப்படா இன்னைக்கு தூக்கம் வரும் அப்படின்னா இன்னொருத்தன். இப்படி கிண்டல் பண்ணி பேசின அந்த ரெண்டு பேரு யாருன்னு கூட சுவாமிநாதன் கவனிக்கல. குழந்தை முழிச்சுண்டா நான் பக்கத்துல இல்லைன்னு அழும் அப்படின்னு சொல்லி விளையாட வர மறுத்துட்டான். ஆனா உண்மையிலேயே அவனுக்கு அப்போ அவங்க கூட விளையாட இஷ்டம் இல்ல. அத வெளிப்படையா சொல்லாம குழந்தைய ஒரு காரணமா சொன்னான் சுவாமிநாதன். நடக்கட்டும், இன்னைக்கு ஒரு நாள் தானே இந்த வாழ்வு, நாளையிலிருந்து அந்த பொண்ண யாரு கவனிக்க போறா அப்படின்னு கேலியா சொன்னான் சுவாமிநாதனோட நெருக்கமான ஃப்ரெண்டு ஒருத்தன். இத கேட்டவங்க எல்லாரும் லேசா சிரிச்சிட்டு மறுபடியும் அப்போதைய முக்கியமான காரியமான விளையாட்டுல மும்மரமா ஈடுபட்டாங்க. சர்வசாதாரணமான இந்த கேலி பேச்சும் சிரிப்பும் சுவாமிநாதன் உள்ளத்துல சுருக்குன்னு தச்சுது. அப்போ பெண் வீட்ல இருந்து ஒருத்தர் அங்க வந்தாரு. எல்லாரும் சாப்பிட்டாச்சா, வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டே வந்தாரு. அவரு பின்னாடியே கல்யாண பொண்ணோட அப்பா அங்க வந்தாரு. தனக்கு மாப்பிள்ளையா ஆக போற சுவாமிநாதன் அந்த திண்ணையில அப்படி படுத்துக்கிட்டு இருக்கிறத பாத்துட்டு, இங்க தூங்க முடியாதே, நம் மாத்து மாடி அறையில படுக்கைய போட சொல்றேனே அப்படின்னு சுவாமிநாதனை பார்த்து கேட்டாரு. வேண்டாம், இங்க யாராவது வரவங்கள பார்க்க வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டான் சுவாமிநாதன். அவனுக்கு அப்போ தனிமை தேவைப்பட்டுச்சு. ஆனா அத சொல்ல தைரியம் இல்ல. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு அவங்க வீட்டு மாடியில தன்னோட பொண்ணையும் எடுத்துக்கிட்டு போய் படுத்துக்க அவனுக்கு மனசு வரல. அதனாலதான் சுவாமிநாதன் மறுத்துட்டான். 2 நிமிஷம் வேற என்ன சொல்லலான்னு யோசிச்சுக்கிட்டே நின்னாரு அவனோட வருங்கால மாமனாரு. அப்புறம் உள்ள போய் விசாரிக்கிறேன் அப்படின்னு முணுமுணுத்துட்டு அங்கிருந்து போயிட்டாரு. முதல்ல கேலி செஞ்ச அவனோட நெருங்கிய ஃப்ரெண்டு மறுபடியும் கேலி செஞ்சான். ஏண்டா சாமா, அவ ஆத்து மாடியில போய் படுத்துக்க கூடாதோ? அவராவா வந்து சொல்லியிருக்க போறார்? அவருக்கு அவ்வளவு தெரியாது, ஆத்துல இருந்து வந்திருக்கோம், நீ வரலைன்னு சொன்னதை தெரிஞ்சுண்டு கோவிச்சுக்க போறாடா போ அப்படின்னு கேலி பண்ணி சிரிச்சான். சுவாமிநாதன் இந்த கேலிக்கும் பதில் சொல்லல. அவனும் இதுக்கு முன்னாடியெல்லாம் எவ்வளவோ கல்யாணங்களுக்கு போய் கேஸ்லைட் அடியில உட்கார்ந்து விளையாடிக்கிட்டே எல்லாரையும் கேலி செஞ்சவன்தான். ஆனா அப்போல்லாம் இந்த மாதிரி அவனையும் கேலி செய்யும் காலம் ஒன்னு வரும்னு அவன் கனவுல கூட நினைச்சது கிடையாது. அவனோட மனைவி 3 குழந்தைகளை அவன் தலையில கட்டிட்டு திடீர்னு ஒரு நாள் இறந்து போயிட்டா. அவன் வாழ்க்கையில முக்கால்வாசிக்கு மேல, ஏன், 27 வருஷங்கள் அவளோட தான் கழிச்சான். அவனுக்கு 8 வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு. அவனோட அம்மா தான் இறக்குறதுக்கு முன்னாடி தன்னோட கடைசி பிள்ளைக்கு கல்யாணம் செஞ்சு வச்சு கண் குளிர பாக்கணும்னு ஆசைப்பட்டா. அதனால சுவாமிநாதனுக்கு 8 வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டா. ஆனா அந்த கல்யாணம் நடந்து 10 வருஷத்துக்கு மேல அவனோட அம்மா உயிரோட இருந்தா. அப்படி இருந்தும் கடைசியா சுவாமிநாதன் அம்மா இறக்கும்போது
அவ மனசுல ஒரு பெரிய குறை இருந்தது. சுவாமிநாதனுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறத பார்க்காம போறமேன்னு அவளுக்கு ஒரு பெரிய குறை மனசுல இருந்தது. ஆனா ஏமே அவளை விட்டு வைக்கல, கூட்டிட்டு போயிட்டான். சுவாமிநாதனை படிக்க வச்சு கல்யாணம் செஞ்சு மற்ற எல்லாமும் செஞ்சவரு அவனோட முத்து அண்ணன்தான். மணி 11 ஆயிடுச்சு, இன்னும் முத்தண்ணே வந்த படு இல்ல. அடுத்த ரயில் 11:30, அதுக்கும் வராம இருந்துடுவாரோ அப்படின்னு நினைக்கும் போது சுவாமிநாதனுக்கு பகீர்னது. ஆனா வராம இருக்க நியாயம் இல்ல, வந்துருவாரு. சுவாமிநாதனோட முதல் மனைவி வேற யாரும் இல்ல, முத்து அண்ணாவோட மனைவி, அதாவது சுவாமிநாதனோட அன்னிக்கு தூரத்து சொந்தக்கார பொண்ணு. அவள அண்ணிதான் பாசமா பிரியமா வளர்த்தா. அந்த பொண்ணுக்கு யாரும் இல்ல, அதனால அண்ணியே அந்த பொண்ண பாராட்டி சீராட்டி வளர்த்தா. 27 அவ கூட வாழ்ந்துட்டு இப்போ அவளை முதல் மனைவி அப்படின்னு நினைக்க வேண்டியிருக்கே. அந்த முதல் மனைவிய வரப்போற ஒருத்தி கூட கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சேன்னு சுவாமிநாதன் வருத்தப்பட்டான். அந்த முதல் மனைவி ஸ்தானத்துல வீட்லயும் சரி உள்ளத்திலையும் சரி வேறு யாரையும் நினைச்சு கூட பார்க்க அவனால முடியலத்தான். ஆனா அவனோட குழந்தைகளுக்காக யோசிச்சுத்தான் இந்த 2வது கல்யாணத்துக்கு சம்மதிச்சான். ஆனா அந்த 2வது கல்யாணம் அவனோட குழந்தைகளை பாதிக்குமா? கடவுளுக்குத்தான் வெளிச்சம். வரவ எப்படி இருப்பாளோ, பார்க்க நல்லாத்தான் இருந்தா. அவளோட பிறந்த வீடும் அவ்வளவு வசதியான வீடு கிடையாது. பொறுப்பு தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு நடக்கிற வயசும் இருக்கு. தம்பி தங்கச்சிங்க கூட பிறந்து வளர்ந்தவ. ஆனா அவனோட குழந்தைகளை எப்படி நடத்துவாளோ? 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்ட நிறைய பேரை சுவாமிநாதனுக்கு தெரியும். அவங்க குடும்பம் படும் அவஸ்தைகளும் தெரியும். 1000 மேல 2வது கல்யாணம் எல்லாருக்கும் சரியா அமையறது இல்லைன்றதும் அவனுக்கு தெரியும். இவ்வளவு தெரிஞ்சிருந்தும் அவன் 2வது கல்யாணம் செஞ்சுக்க துணிஞ்சிட்டான். வேறென்ன செய்யறது, எல்லாம் அவனோட குழந்தைகளுக்காக. வாசல்ல குதிரை வண்டி வந்து நின்னுச்சு. முத்தண்ணாவும் அண்ணியும் அதிலிருந்து இறங்கி உள்ள வந்தாங்க. அவங்கள பார்த்ததும் சுவாமிநாதன் எந்திரிச்சு ஒன்னும் சொல்லாம அவங்கள வரவேற்கிற மாதிரி 4 முன்னோக்கி நடந்து போனான். காலம்பரை ரயிலையே வரணும்னு பார்த்தேன், முடியல. குழந்தைங்கெல்லாம் சௌக்கியமா சாமா அப்படின்னு விசாரிச்சாரு முத்தண்ணா. ஆனா சாமிநாதனோட கண்கள் முத்தண்ணாவை சரியா கூட பார்க்கல. அவருக்கு பின்னாடி கையில தன் பேர குழந்தையோட வந்துட்டு இருந்த அன்னியத்தான் பார்த்தான். அன்னியோட கண்கள் கலங்கியிருந்த மாதிரி அவனுக்கு தோணுச்சு. அவன் கண்களும் கலங்குச்சு. சுவாமிநாதன் அம்மா உயிரோட இருக்கும்போது கூட அவனை சீராட்டி பாராட்டி வளர்த்ததெல்லாம் அவன் அன்னிதான். அவளுக்கு கல்யாணமாகி ரொம்ப நாள் வரைக்கும் குழந்தை இல்ல. அதனால கொழுந்தன் சுவாமிநாதனை பிள்ளை மாதிரி வளர்த்தா. அவளை பொறுத்த வரைக்கும் சரி, ஊர்க்காரங்களை பொறுத்த வரைக்கும் சரி, சுவாமிநாதன் தான் அவளோட மூத்த பிள்ளை. சுவாமிநாதனோட முதல் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் அன்னியும் சுவாமிநாதனும் சந்திக்கிறது இப்பதான். அது மட்டும் இல்ல, சுவாமிநாதன் மனைவியை இழந்து தவிக்கும் போது கூட அவனோட அன்னியால வர முடியாம போயிடுச்சு. ஏனா அவளே அப்போ படுத்த படுக்கையா உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தா. இப்ப கூட அவனோட அன்னி சோர்ந்து போய் உடம்பு சரியில்லாத மாதிரிதான் இருக்கா. ஆனா சாமாவோட கல்யாணத்துக்கு போகாம இருக்கிறதா அப்படின்னு நினைச்சு அவளோட உடல்நிலையும் கவனிக்காம அவனோட அண்ணி வந்திருந்தா. உண்மையிலேயே சுவாமிநாதன் அண்ணியே எதிர்பார்க்கல. கல்யாணம் செஞ்சுக்கிட்டு 2 கழிச்சு தன்னோட 2வது மனைவியை கூட்டிக்கிட்டு கிராமத்துக்கு போய் அன்னிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு சுவாமிநாதன் நினைச்சிருந்தான். ஆக்சுவலா சுவாமிநாதன் இந்த கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கிராமத்துக்கு போய் அவன் அண்ணிய பார்த்துருக்கணும். சாக கடந்து பிழைச்ச அவனோட அண்ணிய அவன் பார்க்க போகாம இருந்தது பெரிய தப்புதான். ஆனா அவன் என்ன பண்ணுவான்? ஆபீஸ்ல புது மேனேஜர் வந்து ஏக ரகலையா இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை கூட லீவுன்னு சொல்லிக்க முடியல. இப்ப கூட அவன் கல்யாணத்துக்கு 2 லீவு தான் கிடைச்சிருக்கு. இப்படிப்பட்ட மேனேஜர் உள்ள ஆபீஸ்ல அவன் எப்படி லீவ் எடுத்துக்கிட்டு அண்ணிய போய் பார்க்க முடியும்? அதனால அண்ணிய பத்தி முத்தனாவுக்கு எழுதி விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டான். அது மூலம் கொஞ்சம் திருப்தி கிடைச்சது அவனுக்கு. ஆனா இப்போ அவனோட அண்ணியே எதிர்பாராத விதமா வந்துட்டா. அவளை பத்தி நல்லா தெரிஞ்ச சுவாமிநாதனுக்கு அவனுடைய 2வது கல்யாண விஷயம் கேட்டு அவ என்ன பாடுபட்டிருப்பான்னு அவனால புரிஞ்சுக்க முடியுது. 2வது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவன் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி
பல தடவை அவனோட முத்தண்ணாவுக்கு எழுதி கேட்டான். அவர் எதுவும் சரியா சொல்லாம அதே சமயம் கல்யாணம் பண்ணிக்கிறதா சரின்னு மறைமுகமாக கடிதம் எழுதிட்டாரு. ஆனா அவர் தன்னோட தம்பிக்கு பெண் தேடி கொடுக்கும் பொறுப்பை மட்டும் ஏத்துக்கல. ஜாதகம் எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட வந்த எல்லாரையும் அவர் பட்டணத்துல இருந்த சுவாமிநாதன் கிட்ட அனுப்பி வச்சாரு. அப்படி வந்த ஜாதகத்துல ஒரு ஜாதகம் பொருத்தமா இருந்தது. பட்டணத்திலேயே ரயில்வேல கொஞ்ச சம்பளத்துக்கு வேலை பார்த்தாரு பொண்ணோட அப்பா. பொண்ணை பார்த்து பிடிச்சு போச்சுன்னா இந்த இடத்த முடிச்சிடலான்னு முத்தண்ணாவுக்கு லெட்டர் போட்டான் சுவாமிநாதன். முத்தண்ணாவே பட்டணம் வந்திருந்து பொண்ணை பார்த்து பேச வேண்டியதெல்லாம் பேசி முகூர்த்தம் குறிச்சு கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு போனாரு. அப்ப கூட தன்னோட ரெண்டாவது கல்யாணத்தை பத்தி அண்ணி என்ன நினைக்கிறான்னு கேட்க சுவாமிநாதனுக்கு தைரியம் வரல. எப்படியோ ஒரு வழியா எல்லா ஏற்பாடும் பண்ணி இப்போ கல்யாணம் வரைக்கும் வந்துட்டான் சுவாமிநாதன். முகூர்த்தம் மறுநாள் அண்ணியும் வந்துட்டா அவகிட்ட என்ன சொல்றதுன்னு சுவாமிநாதன் யோசிச்சுக்கிட்டு கண் கலங்கியபடியே நின்னுகிட்டு இருந்தான். அப்போ அவனோட மூத்த பொண்ணு சரோஜா வீட்டுக்குள்ள இருந்து குதிச்சு குதிச்சு ஓடி வந்து அப்பா காலை கட்டிக்கிட்டா. அவளுக்கு வயசு 7 தான் இருக்கும். ராமேஸ்வரம் ஆஸ்பத்திரின்னு போய் பெத்த குழந்தை அது. ஏற்கனவே அப்பாவுக்கு ரொம்ப செல்லம். இப்போ தாயை இழந்த பிறகு கேட்க வேணுமா என்ன? நான் சித்தியோட பேசிட்டு இருந்தேன்ப்பா அப்படின்னா சரோஜா. அவ வந்தது சுவாமிநாதனுக்கு தெய்வாதீனமா பட்டது. அடி அசடே, இதோ பாரு யாரு வந்திருக்கான்னு பாரு, பெரியம்மா வந்திருக்காளே அப்படின்னா. அந்த பெரியம்மானா சரோஜாவுக்கு உயிர். அவ சந்தோஷமா பெரியப்பாவையும் பெரியம்மாவையும் போய் கட்டிக்கிட்டா. அவளோட பெரியம்மா அதான் சுவாமிநாதனோட அண்ணி. தான் இடுப்புல இருந்த பேர குழந்தைய தனக்கு பின்னாடி வந்த தன்னோட மருமக கிட்ட கொடுத்துட்டு சரோஜாவோட கைய பிடிச்சுக்கிட்டு, சாமா நீயும் படுத்துக்கோ, நாளை அடுத்து நான் போய் பொண்ணை பார்த்துட்டு வரேன், காலம்பர பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனா. ஏன் அண்ணா மணி வரலையோ அப்படின்னு கேட்டுக்கிட்டே காமு படுத்து தூங்கிக்கிட்டு இருந்த ஜம்காலத்துல உட்கார்ந்தான் சுவாமிநாதன். அவனோட முத்தண்ணாவும் திண்ணையில உட்காந்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்த குழந்தைய தடவி கொடுத்துக்கிட்டே, மணி காலறையில வந்தாலும் வருவான், இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொன்னான் அப்படின்னாரு. அதுக்குள்ள அவர்தான் சம்பந்தி வீட்டுல முக்கியமான ஆளுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க டிஃபன் கொண்டு வந்து கொடுத்து உபசரிச்சாங்க. போய் ஏதாவது சாப்பிட்டுவானா, நானும் செத்த படுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான் சுவாமிநாதன். முத்தண்ணா உள்ள போனதும் ஜம்காலத்துல காலை நீட்டிக்கிட்டு சுவாமிநாதன் படுத்துட்டான். ஆனா அவனுக்கு தூக்கமே வரல. வரவங்க போறவங்க சத்தமோ நாளைக்கு கல்யாணத்துக்கான வேலைகள் செய்யற சத்தமோ அவன் காதுல கேட்டுக்கிட்டே இருந்தது. மணி 12 ஆகியும் சாப்பாட்டு கடை கூட முடியல. பொண்ணு வீட்டுல இருந்து ஒரு ஆளு அவசரமா வந்து யாரையோ பார்த்து எல்லாம் சரியா வந்துதா அப்படின்னு சத்தமா கேட்டு விசாரிச்சுட்டு போனாரு. பக்கத்துல விளையாட்டு வேற மும்மரமா நடந்துகிட்டு இருந்தது. கல்யாணத்துக்குன்னு நிறைய பேரு வந்திருந்தாங்க. அவங்க கூட அவங்க குழந்தைகளும் வந்திருந்தாங்க. அந்த குழந்தைங்க எல்லாம் திடீர் திடீர்னு தூக்கத்துல மாறி மாறி அழுதுச்சுங்க. முத்தனா சாப்பாட்டை முடிச்சுக்கிட்டு வந்தாரு. சாமா தூங்கி போயிட்டான் அப்படின்னு யார்கிட்டயோ சொன்னது சுவாமிநாதன் காதுல விழுந்தது. நான் பொன்னாத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அண்ணி போனதும் அவன் காதுல விழுந்தது. ஆனா அவன் கண்ணை இறுக மூடிக்கிட்டு அசையாம படுத்திருந்தான். 27 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அவனோட முதல் கல்யாணத்துக்கு முந்திய தினம் இப்படித்தான் இருந்திருக்குமோ அப்படின்னு சுவாமிநாதன் யோசிச்சுக்கிட்டே இருந்தான். அந்த கல்யாணத்துல ஒரே ஒரு சம்பவம் தான் அவனுக்கு நல்லா ஞாபகம் இருந்தது. நலுங்குல ஒருவர் கையிலிருந்து ஒருவர் வெத்தலை பார்க்க பிடுங்கும் போது 5 நிரம்பாத அவனோட மனைவிய வெடுக்குன்னு கிள்ளிட்டான். வலி தாங்காம அவ ஓன்னு அழுதா. சுத்தி இருந்த எல்லாரும் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து பயங்கரமா கேலி செஞ்சாங்க. இப்படி எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே சுவாமிநாதன் அவனையும் அறியாம உண்மையிலேயே தூங்கிட்டான். காலையில மேலக்காரங்க வந்து காதுக்கு பக்கத்துல வாசிக்க ஆரம்பிச்சதும் தான் அவன் முழிச்சான். அவன் மனம் பிளாங்கா இருந்தது. அதுல எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம இருந்தது. நல்ல வேலை அவனோட குழந்தைங்க அவனோட அண்ணிய சுத்திக்கிட்டு இருந்ததால அவனை ஒன்னும் தொந்தரவு பண்ணல. அவனுக்கு அப்போதிருந்த மனநிலையில குழந்தைங்களும் வந்து தொந்தரவு கொடுத்திருந்தா அதுங்களை திட்டி தீர்த்திருப்பான்.
அன்னைக்கு தனக்கு ரெண்டாவது கல்யாணம், தன் குழந்தைகளுக்கு ஒரு தாய், இயற்கையா இல்லாத ஒரு தாய் வரப்போறா அப்படின்ற ஞாபகம் வந்ததும் அவனுக்கு திக்குன்னு இருந்தது. அவன் குடும்ப வாழ்க்கையிலேயோ அல்லது மத்த ஆசையிலேயோ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. முதல் மனைவி இருந்த வரையில எல்லாம் சரியா நடந்துகிட்டு வந்தது. அவன் எதை பத்தியும் அதிகமா கவலைப்பட வேண்டி வந்ததில்ல. ஆனா இனி அதுக்காகத்தான் இந்த ரெண்டாவது கல்யாணமே. காலையில எழுந்து பழு தொலைக்கி காஃபி சாப்பிட உள்ள போனான். அப்பா, எங்க பெரியம்மா வந்திருக்காளே, உனக்கு தெரியுமோ அப்படின்னு கேட்டா காமு. தெரியாதே, எங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே சுவாமிநாதன் அன்னி கொண்டு வந்து கொடுத்த காஃபியை சாப்பிட்டுட்டு அவளோட பல முக்கியமில்லாத விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு நின்னான். அப்புறம் குளிக்க போனான். முகூர்த்தம் 7:30 மணிக்கு. அதனால சுவாமிநாதனுக்கு சிந்தனை செய்ய அவ்வளவா நேரம் இல்லை. இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்திலையும் அது அவனோட ரெண்டாவது கல்யாணம் அப்படின்றத சொல்ற மாதிரி ஏதாவது காதல விழுந்துகிட்டே இருந்தது. ரெண்டாவது கல்யாணம் விரதம் கிடையாது, ரெண்டாவது கல்யாணம் பரதேசம் கிடையாது அப்படின்னு ஏதாவது யாராவது அவன் காதல விழுகிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சுவாமிநாதனுக்கு இருந்த கலவரத்துல எங்கேயாவது தப்பிச்சு ஓடி போயிடலாமான்னு இருந்தது. ஆனா 3 குழந்தைகளை படைச்சிட்டு மனைவியை பிடுங்கிக்கிட்ட அந்த தெய்வம் தனக்கு என்னதான் விதிச்சிருக்கோ அதையும் பார்த்துடுவோமே அப்படின்னு ஒரு எண்ணம் அவனுக்குள்ள தோணுச்சு. மனசுல இருந்த கலக்கத்தை எல்லாம் நீக்கிட்டு நல்ல சிந்தனையோட கல்யாண வேலைகளை ஈடுபட ஆரம்பிச்சான். மாப்பிள்ளையும் பொண்ணும் ஊஞ்சல்ல உட்கார்ந்துருந்தாங்க. பாட்டும் மேலக்காரன் ஊதலும் சேர்ந்து காதை கிழிச்சுக்கிட்டு இருந்தது. இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா தான் சுவாமிநாதனுக்கு தோணுச்சு. ஆனா வெளியில சொல்ல முடியல. அடிக்கடி தான் பக்கத்துல உட்கார்ந்திருந்த புது மனைவிய திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டான் சுவாமிநாதன். அவ ஒன்னும் அவ்வளவு உயரம் இல்ல, ஆனா கல்யாணத்துக்கு ஏத்த வயசு. பார்க்கும்போது குடும்ப பொறுப்பு தெரிஞ்சு நடந்துக்கிற மாதிரி தெரிஞ்சுது. பார்க்கவும் நல்லாவே இருந்தா, சுமாரா பாடவும் தெரியும் போல. திடீர்னு பக்கத்துல இருந்த எல்லா சத்தங்களுக்கும் மேல ஒரு சத்தம் அவன் காதுல கேட்டுச்சு. காதுல விழுந்ததும் அது காமுவோட குரல்னு சுவாமிநாதன் தெரிஞ்சுக்கிட்டான். சுத்தி முத்தியும் பார்த்தான். அவனோட மத்த 2 குழந்தைகளும் பந்தல்ல அவங்களோட பெரியம்மா பக்கத்துல, அதான் சுவாமிநாதனோட அன்னி பக்கத்துல நின்னுகிட்டு இருந்தாங்க. காமுவ மட்டும் அங்க பந்தல்ல காணோம். வெளிய முத்தண்ணாவோட பிள்ளை மணி அப்பதான் ஊர்ல இருந்து ரயில வந்து இறங்கியிருப்பான் போல. சட்டைய கூட கலட்டாம காமுவ தூக்கி வச்சுக்கிட்டு நின்னான். அப்பா கிட்ட போகணும், அப்பா கிட்ட போகணும்னு காமு சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தா. கொஞ்ச நேரம் அவளை சமாதானப்படுத்த மணி முயற்சி செஞ்சான். ஆனா முடியல. காமு அழுக அதிகமாச்சு. சட்டுன்னு மணி பந்தலுக்குள்ள வந்து, இந்தா சித்தி, உன் குழந்தை செய்யற பிடிவாதம் சகிக்கல, நீயே பாத்துக்கோ உன் பொண்ண அப்படின்னு சொல்லிட்டு காமுவ நாணி கோணி ஊஞ்சல உட்கார்ந்திருந்த கல்யாண பொண்ணுக்கு பக்கத்துல உட்கார வச்சிட்டான் மணி. காமு சத்தம் போடுறத நிறுத்திட்டு நிமிர்ந்து அவளோட சித்திய பார்த்தா. சுவாமிநாதனும் அந்த நிமிஷம் அவ மனசுல என்ன இருக்குன்றத தெரிஞ்சுக்க விரும்புற மாதிரி கல்யாண பொண்ணு முகத்தை பார்த்தான். அவ முகத்துல வெறுப்போ அதிருப்தியோ இருந்ததா தெரியல. அவ உண்மையிலேயே கொஞ்சம் நகர்ந்து காமுவ அணைச்சபடி உட்கார்ந்தா. சுவாமிநாதன் மனசுல ஒரு விதமான சாந்தி பிறந்தது. முகூர்த்தத்துக்கு நாளியாகிறதே அப்படின்னு சாஸ்திரிகள் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இதோட ஆசிரியர் இந்த கதையை முடிச்சிருப்பாரு. இந்த கதையின் ஆசிரியர் திரு கானா சுப்பிரமணியம் அவர்கள். இந்த கதையோட ஆரம்பத்துல உங்க எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். நாம சின்ன பிள்ளையா இருக்கும்போது குழந்தை பொம்மைக்கு தலை சீவி பவுடர் போட்டு பொட்டு வச்சு அந்த பொம்மை குழந்தைக்கு ஒரு அம்மா மாதிரியே நாம நடந்துகிட்டு இருப்போம். அந்த மாதிரி அனுபவம் உங்களை எத்தனை பேருக்கு இருக்கு? அப்படி இருந்தா கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். இது எதுக்காக கேட்டேனா, ஒரு பெண் குழந்தை பிறக்கும் போதே தாய்மை உணர்வோட பிறக்குது அப்படின்றதுக்கு பெரிய உதாரணமே பொம்மை குழந்தைக்கு சின்ன வயசுலேயே அம்மா மாதிரி நடந்துக்கிறது தான். அப்படிப்பட்ட மகத்தான தாய்மை உணர்வு பெண்களுக்கு இயற்கையாகவே இருக்கு. அதனால தான் இந்த கதையில வர கல்யாண பொண்ணு முதல் தாரத்து குழந்தைகளுக்கு மனசார தாயாகிறா. சுவாமிநாதன் பயந்த மாதிரி இல்லாம கல்யாண பொண்ணு இயற்கையான தூய்மையான தாய்பாசத்தோட அந்த குழந்தைகளை ஏத்துக்கிறா. பெற்றால்தான் பிள்ளையா, தாய்மை உணர்வு உள்ள எல்லா பெண்களும் எல்லா குழந்தைகளுக்கும் அம்மாதான் அப்படின்றத ஆசிரியர் இந்த கதையில சொல்லாம சொல்லியிருக்காருன்னு எனக்கு தோணுச்சு. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. நான் சொன்ன கதையும் கருத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தமிழ் வானொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் வானொலி. நன்றி, வணக்கம்.